வணக்கம் இந்த வீடியோல வந்து நம்ம தி ஜானகிராமன் அவர்கள் எழுதின இரண்டு புத்தகங்களை பற்றி பேசுவோம் முதல்ல வந்து அம்மா வந்தாள் அதுக்கப்புறம் இந்த புத்தகம் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்ற இந்த புத்தகம் இதை வந்து தி ஜானகிராமன் வந்து தனியா எழுதல சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற டேகோ சுந்தரராஜன் அப்படின்றதோடு இணைந்து பயணப்பட்டு இது ஒரு பயண நூல் வந்து எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகம் வாசிக்கிறதற்கு வந்து அம்மா வந்தாள் ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சது ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சது ஸோ அதனால் அந்த நெடத்துக்கும் ஒரே வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு முதல்ல அம்மா வந்தாலை பற்றி பேசணும் அப்படின்னா இது ஒரு நல்ல புத்தகம் டீசண்டான ஒரு புத்தகம் எனக்கு தான் வந்து நான் நிறையா இந்த மாதிரியான பிராமண எழுத்தாளர்களுடைய நாவல்களை வாசித்ததுனால நான் ஏன் அப்படி கேட்டகரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அசோகமித்ரன் லாசாரா கரிச்சான் குஞ்சு கானாசு அப்புறம் தி ஜானராமன் இவங்க எல்லாத்துடைய நாவல்கள்லேயும் வந்து ஒரு ரிப்பீட்டடான தீம் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து படுது இவன் அவங்களுடைய எல்லா புத்தகங்களையும் வாசித்ததால் நான் வந்து இதை சொல்கிறேன் அதில் பார்த்தோம்னா ஒரு ஒரு அந்த பிராமண சமூகத்தில் அவங்களுடைய அந்த அந்த கம்யூனிட்டியில் வந்து அடிமைப்படுத்தப்படுற ஒரு பெண் அந்த பெண் வந்து இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் அவங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி ஒரு பெண் நடக்கும்போது எப்படி அவங்களை சுற்றி இருக்கிற ஆண்கள் அதுக்கப்புறம் அந்த சமூகம் இதெல்லாம் வந்து எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுது அப்படின்றத பற்றின ஒரு நாவல் தான் இதுவும் இதே மாதிரியான அவ மற்றவங்களாம் எழுதுன மற்ற நாவல்களையும் நான் வந்து வாசித்ததுனால ஒரே டெம்ப்ளேட்டுக்குள்ளே நடக்கிற இன்னொரு கதை அப்படின்ற அளவில் தான் என்னால் பார்க்க முடியுதோ தவிர அதையும் தாண்டி ஸ்பெஷலாக இதில் எனக்கு எந்த விஷயமும் வந்து வாவ் அப்படின்னு சொல்கிற சொல்ல வைக்கிற விஷயங்கள் எதுவும் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லலாம் நான் இது வந்து இந்த இந்த கதையை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனேன்னா ஒரு மாதிரி ஸ்பாயிலர் மாதிரி ஆயிரும் அதனால் நான் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் மற்றபடி இதுவரைக்கும் தி ஜானகிராமன் அவர்களுடைய நாவல்களை வந்து நீங்கள் வாசித்ததில்லை அப்படின்னா வந்து இந்த நாவலை வந்து எடுத்து வாசிக்கலாம் இது வந்து சிறிய ஒரு தான் நாவல் தான் கிண்டரில் கூட இந்த நாவல் வந்து இருக்குது ஓவராலாக வந்து அந்த நுவான்ஸை சொல்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா நுண்ணுணர்வுகளை கடத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து அதுலெலாம் வந்து தீஜா மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில காட்சிகள் ஒரு சில உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துறதுக்கு அவங்க உபயோகிக்கிற தமிழ் இதெல்லாம் இருக்குது இல்லையா ரொம்ப சுவையாக அந்த கணங்களை எல்லாம் நம்ம வந்து ரசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த அந்த விஷயத்திற்காக இந்த நாவல் வந்து அவசியமாக வாசிக்கலாம் இப்போ ஏன் இந்த இந்த நாவலுக்கும் காவேரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா திரும்பவும் இந்த மாதிரியான பிராமண எழுத்தாளர்களுடைய நாவல்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அது வந்து காவேரி ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும் காவேரி அப்படின்ற அந்த ஆறு வந்து அவங்களுடைய கதைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஊடாடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும்போது இந்த புத்தகம் ரொம்ப நாளாக நம்ம ஷெல்ஃபில் இருந்ததினால சரி ஓகே உடைய நெ மரப்போசுலேயும் சரி இதுலேயும் சரி அவருடைய மற்ற கதைகள்லேயும் சரி இப்போ நம்ம அந்த நவரசா நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு இல்லையா அந்த பாயாசம் அப்படின்ற அந்த வசந்த் இயக்கி இருந்தார் இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒன்று எடுத்துகிட்டு மற்ற எட்டு கதைகளோட அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா லிட்ரேச்சர்லேருந்து ஒரு படம் எடுக்கப்படும் போது லிட்ரேச்சரை தழுவி ஒரு படம் எடுக்கப்படும் போது எவ்வளோ டென்ஸாக இருக்குது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அந்த படத்தில் வந்து நமக்கு கவனிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த முப்பது நிமிஷத்தில் பயங்கர பேக்கேஜாக அந்த படம் வந்து பண்ணப்பட்டிருந்தது இல்லையா ஸோ அதனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காட்சிகள் காவேரி ஆற்றங்கரையெல்லாம் நடக்கிற மாதிரி வரும் ஸோ அதனால் இப்போ தீஜாவே வந்து காவேரியை பற்றி டிராவல் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்காரு அப்படின்னா சரி காவிரியை பற்றினா அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்னவாக இருக்குது அப்படின் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து இந்த புத்தகம் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்ற இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து வாசிக்க ஆரம்பித்தேன் இந்த புத்தகத்தில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காவேரியிலிருந்து காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி அங்கே அவங்களுக்கு நடந்த அனுபவங்கள் முக்கியமான ஊர்கள் அந்த ஊரில் இருக்கிற கோவில்கள் காவேரி கரையில் அவங்க பார்த்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை எழுதின ரெண்டு பேருமே வந்து படிப்பாளிகள் அப்படின்றதுனால காவிரியை பற்றி நம்மளுடைய தமிழ் சங்க இலக்கியத்தில் வந்து என்னென்ன மாதிரிலாம் பாடப்பட்டிருக்கு எல்லாத்தையும் வந்து மேற்கோள் காட்டி காட்டி ஒரு ஒவ்வொரு முக்கியமான இடத்துக்கு போகும்போதும் இப்போ காவிரியுடைய அழகான காட்சிகள் வந்து அவங்க கண் முன்னாடி தெரியுது அப்படின்னும்போது சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரியான ஒரு பாடல் வந்து இந்த ஆசிரியர் வந்து பாடி அப்படின்றத அவங்க வந்து கோட் பண்ணி கோட் பண்ணி கொண்டு போகும்போது ரொம்ப கவித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கும்போது இந்த ட்ரிப்பை வந்து அவங்க மூணாக பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து தலைக்காவேரியிலேருந்து நம்ம மேக்கதாட்டு வரைக்கும் இப்போ நியூஸ்லலாம் வந்துட்டுருக்கு இல்லையா அந்த மேக்கதாட்டு வரைக்கும் கவர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இருந்து திருச்சி வரைக்கும் அதுக்கப்புறம் காவேரி பூம்பட்டினத்துலேருந்து திரும்பவும் திருச்சி வரைக்கும் வந்து மூணாக பிரிக்கிறாங்க அதை வந்து மூணாக பகுத்து இவங்க வந்து டிராவல் பண்ணி இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க மொத்தமாகவே ஒரு பத்து பதினஞ்சு நாள் ட்ராவலில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுபதுலேயோ எழுபத்தொன்றுலேயோ இந்த புத்தகம் வந்து வெளியே வந்திருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய இடங்கள் முக்கிய முக்கியமான இடங்கள் இப்போ நம்ம வந்து காவேரியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் காவேரியை இந்த மாதிரியான ஒரு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு நல்ல புத்தகமாக அமையும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இதில் வந்து எனக்கு சில குறைகள் கூட இருந்தது இந்த குறையை வந்து அவங்களையும் அவங்க அவங்களுமே வந்து இந்த புத்தகத்தில் பிரதிபலிச்சிருக்கிறாங்க குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் நிறைய மனிதர்கள் உள்ளே வந்திருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு இவங்க இந்த மாதிரியான இடங்களெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த இடம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு கோயில் அந்த கோயிலை பற்றின ஸ்தல புராணம் அது வந்து இன்னொரு விமர்சனம் அது வந்து அடுத்ததாக வருவான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேயே இந்த புத்தகம் வந்து முடிஞ்சிருது இப்போ அந்த ஊரில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற மனிதர்கள் அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான உணவு இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருக்கமாக போக முடியாத மாதிரி ஒரு மாதிரி தூரமாகவே இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த புக் புக்கு கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது எல்லாத்தையும் அவங்களே ஒரு இடத்துல அக்னாலேஜ் பண்ணுறாங்க இந்த புக்கில் எப்படின்னா என்ன சொல்கிறது நாங்கள் இந்த புத்தகம் முடியும் தரவையில் ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்டேட்டில் தான் இந்த புக்கு வந்து முடியுது முடியும்போது இதை முழுசாக கவர் பண்ணிவிட்டு அப்படின்ற பிரமிப்பே எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து ஒரு சில மனிதர்களை ஒரு சில இடங்களே ஒரு சில கோவில்களை இது எல்லாத்தையும் தான் நாங்கள் வந்து இந்த புத்தகத்தில் கவர் பண்ணியிருக்கோம் கவர் பண்ணாத நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது இதை பற்றி நான் காவிரியை பற்றி நிறையா வாசிக்க வாசிக்க இன்னும் பார்க்காம எத்தனை இடங்கள் விட்டுருக்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு வந்து அவங்களே வந்து ஒரு இடத்துல அக்னாலேஜ் பண்ணுறாங்க இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பற்றி தொடர்ந்து வந்து காவிரியை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்படணும் நிறையா பேர் வந்து காவிரியை மையமாக வச்சு இன்னும் நிறைய காவியங்கள் எழுதப்படணும் நம்மளுடைய சங்க இலக்கியம் மாதிரியே இன்னும் நிறையா காவியங்கள் படைக்கப்படணும் அப்படின்றதையும் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சு தான் இந்த புத்தகத்தை வந்து அதே மாதிரி எனக்கு இருந்த இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போது காவிரி கரையை ஒட்டி நிறைய கோவில்கள் வந்து இருக்குது அவங்க அந்த தலைக்காவிரியிலேருந்து வரும்போது பா காவிரி தோன்றுனதுக்கும் வந்து ஒரு கதை வந்து சொல்லப்படுது ஒரு இந்த மித்தாலஜி அப்படின் அந்த மாதிரி ஒரு ஒரு புராண கதை வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி அவங்க வர 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 அந்த கரைகளில் என்னென்ன கோயில்கள் இருக்கோ அந்த கோயில் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மூலவரை பற்றின ஒரு கதை ஸ்தல புராணம் எல்லாத்தையும் வந்து இது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டே வராங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அந்த எல்லாம் டூர் போனோம்னா அவங்க கோயில் கோயிலை நம்மளை கூட்டிகிட்டு போவாங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் பாதி புக்கு வர வரும்போதே எனக்கு அந்த மாதிரியான ஒரு சலிப்பு தட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து கோயிலை பற்றியே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சளிப்பு தட்டி வச்சு ஆனால் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை அந்த கரையில் வந்து பயணப்படும் போது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு கரையிலையுமே பயணிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வடகரை தென்கரை அப்படின்னு சொல்லி காவேரியினுடைய இரண்டு க கரைகள்லையுமே பயணப்பட்டு ஒவ்வொரு கரையிலையும் வந்து என்னென்ன ஊர்கள் இருக்குது என்னென்ன கோவில்கள் இருக்குது எல்லாத்தையுமே வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த கரைகள் வந்து நிறையா கோயில்கள் தான் இருக்குது ஸோ அதனால் அவங்களையும் முழுசாக குறை சொல்ல முடியுமா அப்படின்னு தெரில ஒரு கட்டத்தில் இதையும் வந்து அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க இப்போ வந்து அக அகத்தியர் தான் வந்து இந்த நதி காவேரிங்கிற ஒரு ஆறு வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார் அப்படின்ற ஒரு புராண கதை சொல்லப்படுது இல்லையா ஸோ அதை வந்து இவங்க வேறு ஆங்கிளில் பார்க்க சொல்கிறாங்க இப்போ காவிரி அப்படின்ற நதி இங்கே தான் உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சவராக கூட இருக்கலாம் அக அகத்தியர் அப்படின்ற ஒரு முனிவர் ஸோ நம்ம இந்த புராண கதைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இந்த விஷயங்களை வந்து அப்ரோச் பண்ணோம்னா நிறையா வரலாற்று ஆய்வுகள் மேற்கொண்டோம்னா இன்னும் நிறையா விஷயங்களை வந்து அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க மற்றபடி நான் கடைசியாக ஊருக்கு வந்தப்போ ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்தப்போ நான் போன ஒரே சுற்றுலா தலம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தலக்காவிரி தான் இந்த தலக்காவிரியை பார்த்த மெமரிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மண்டையில் இருக்கிறதுனால இந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு அவங்க வந்து ரொம்ப கவித்துவமாக இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறது இருக்குது இல்லையா ஸோ அது இலக்கியவாதிகளுக்கே உரித்தான முறையில் இந்த புத்தகம் வந்து ஆரம்பமாகுது இல்லையா ஸோ அதெல்லாம் வாசிக்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அவசியம் வந்து இந்த புத்தகத்தை வாசித்து பார்க்க வாசிச்சிட்டு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள் தலக்காவேரிக்கு வந்து எல்லாருமே போக வேண்டிய ஒரு இடம்னு நினைக்கிறேன் கூறுகில் நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் இப்போ காலேஜில் இருக்கிறவங்களோ அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ எல்லோரும் சேர்ந்து போக வேண்டிய ஒரு இடம் அது ஒரு மிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும் நம்ம மேலே போகும்போது அதே மாதிரி கூருக்கு வந்து ரொம்ப சீனிக்கான ஒரு ஊர் அங்கே வந்து ஒரு மாதிரி ஜாலி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஊர் அது ஸோ அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடமா வந்து நான் கூருக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது குறைகள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னொரு புத்தகத்தோடையோ அல்லது சினிமாவோடையோ விரைவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரொம்ப நன்றி